டைனோசர்ஸோட கிங்கு டீரெக்ஸாக இருக்கலாம், ஆனால் அந்த டீரெக்ஸையே கதற விட்ட ஒரு டைனோசர் எதுனா இந்த ட்ரைசெராடாப்ஸ் தான். த வெஜிடேரியன் லேண்ட் கிங் ட்ரைசெராடாப்ஸ் 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போன செராடாப்சியன் ஃபேமிலியிலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டைனோசர் தான் இந்த ட்ரைசெராடாப்ஸ். ட்ரைசெராடாப்ஸ் இந்த வேர்டு வந்து கிரீக்லேருந்து வந்திருக்கு. இதுக்கான மீனிங் வந்து 3 கொம்புகளை உடைய முகம். ட்ரைசெராடாப்ஸ் அதிகபட்சமாக 30 அடி உடல் நீளமும் 10 அடி உயரமும் கொண்டிருந்திருக்கு. இது இலை தழைகளை சாப்பிட்டு ஒரு ஹெர்பிவோரஸாக வாழ்ந்திருக்கு. இந்த ட்ரைசெராடாப்ஸும் டீரெக்ஸும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கு. என்னதான் ட்ரைசெராடாப்ஸ் வந்து டீரெக்ஸை விட உடல் நீளத்திலையும் உயரத்திலையும் கம்மியாக இருந்தாலும் உடல் எடையில் வந்து டீரெக்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. இதோட உடல் எடை மட்டுமே கிட்டத்தட்ட 12,000 கிலோ. எனதான் டீரெக்ஸ் வந்து 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எல்லா டைனோசர்ஸையும் வேட்டையாடி சாப்பிட்ருந்தாலும் இந்த ட்ரைசெராடாப்ஸ் வந்து டீரெக்ஸ்க்கே ஒரு அல்டிமேட்டான ஆப்போனண்ட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரைசெராடாப்ஸ் வந்து டீரெக்ஸை வீழ்த்தக்கூடிய டாப் 5 லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த ட்ரைசெராடாப்ஸோட ஹெட்டு வந்து இதோட பாடியில் சாக்கெட் அண்ட் பால் ஜாயின் மூலயமா கனெக்ட் ஆயிருக்கு. இதன் மூலயமா இந்த ட்ரைசெராடாப்ஸால் இதோட ஹெட்டை வந்து 360 டிகிரி வரைக்கும் சுழட்ட முடியும். இதன் மூலயமா இது வந்து தன்னை தாக்க வர டைனோசர்ஸ் கிட்ட வந்து ஈஸியாக தன்னை வந்து தற்காத்துக்கொள்ள முடியும். அண்ட் இதோட கொம்புக்கு மேலே ஃப்ரில் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பு வந்து ஆஃபனன் டைனோசரோ இல்லை மற்ற அனிமலோ இதோட கழுத்தை வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்காக ப்ரொடெக்டிவாக செயல்பட்டுருக்கு. ட்ரைசெராடாப்ஸ் என்ன தான் அளவில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருந்தாலும் இதோட ஸ்பீடு வந்து 34 மைல்ஸ் பர் ஹவர்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த ட்ரைசெராடாப்ஸ் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் டே ரைனோஸ் மாதிரி செயல்பட்டுருக்கலாமா? ரைனோஸ் வந்து என்னதான் பயங்கரமான உடல் எடையை வச்சுருந்தாலும் வேகமாக ஓடி வந்து முட்டி ஆஃபனண்ட்டை வந்து நாக் அவுட் பண்ணுறது தான் இந்த ரைனோஸோட அட்டாக்கிங் டெக்னிக்கே. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ட்ரைசெராடாப்ஸும் வந்து செயல்பட்டுருக்கலாமா? ரைனோஸ் வந்து அதோட உடல் எடையும் அதோட ஒத்த கொம்பையுமே வச்சு ஆஃபனண்ட்டை இந்த அளவுக்கு கதற விடுதுன்னா இந்த ட்ரைசெராடாப்ஸோட உடல் எடைக்கும் அதோட கொம்புக்கும் ஏற்ற அளவுக்கு இந்த அட்டாக்கிங் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணால் அதோட டெக்னிக் வந்து எந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பாருங்கள். ட்ரைசெராடாப்ஸோட மிடில் இருக்கிற இந்த சின்ன கொம்பு வந்து ஆஃபனண்ட்டை வந்து தாக்கிறதுக்காக இல்லாமல் இது ஒரு விதமான உணர்வுக்காக இந்த கொம்பு வந்து பயன்படுத்தியிருக்கலான்னு சொல்லப்படுது. ஸோ ட்ரைசெராடாப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.